டேரக்டர் சொன்னார், உங்கள் நேம் வந்து பான் பராக் ரவி அப்படின்னாரு. ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறப்பே ரொம்ப கேச்சிங்காக இருந்தது. ஒரு வில்லனோட நேம் பான் பராக் ரவி. நான் நல்லா நடிப்பேன் நல்லா நடிப்பேன்னு சொல்லுவேன், ஆனால் எப்படிடா நடிப்பணும் போ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. பட் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ரொம்ப நல்லா நடிக்கணும் இருப்போம் அப்படின்றது உள்ள ஃபீடாக இருக்குது. நிஜ வாழ்க்கையில் வந்து ஹீரோவாகவும் சினிமாவில் வந்து ஒரு வில்லனாகவும் இருந்தாலே நம்மளுக்கு போதுமானது. ஏன்னா வெற்றிமாறன் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்து அவர் படத்தில் ஒரு ஆக்டரை வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணவே மாட்டார். அவங்கள வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வருவார். வெல்கம் டு அவர் ஷோ. இன்னைக்கு நம்ம ஷோவில் இருக்கிற கெஸ்ட் பற்றி சொல்லணும் அப்படின்னா, இவரை வந்து நீங்கள் ஆக்ஷன் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஆள் கடத்தி பார்த்துருப்பீங்க, வில்லன் ரோலில் வந்து பார்த்துருப்பீங்க, ஆனால் உண்மையாலுமே அவர் அவ்வளோ அமைதியானவரா அப்படின்னு யாரும் நம்பப்பட்டீங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், இவரை வந்து இவரோட ஒரிஜினல் பேரில் யாருக்குமே தெரியாது, அதாவது பான் பராக் ரவி அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும். லெட்ஸ் வெல்கம் ஆரியன் டு அவர் ஷோ. வணக்கம் சார். வணக்கம். வெல்கம் டு அவர் ஷோ ஸ்பாட்லைட். ஸோ எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். உங்களை வந்து வில்லனாவே பார்த்து இப்போ வந்து ரொம்ப ஜென்டில்மேன் மாதிரி சைலண்ட்டாக உட்காந்துருக்கிறீங்க. ஸோ உங்கள் பர்சனாலிட்டி ஸ்க்ரீனில் பார்க்குறப்ப பயங்கர ரகடான ஒரு ஆள், அதாவது ஏதாவது பேச வந்தாலே அடிச்சிருவீங்க இல்லைன்னா கொண்டுருவீங்க. ஸோ விடுதலையில் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம், ரொம்ப அருமையாக இருந்தது. ஸோ ஹவ் விடுதலை ஹேப்பன் டு, எப்படி கிடைச்சது உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஜென்டில்மேன் மாதிரி இருக்கீங்க அப்படின்றதுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸு. பட் இந்த ஜென்டில்மேன் மாதிரி இருக்கிறவங்க தான் நிறைய பேர் வில்லனாகவே இருப்பாங்க. சாதாரணமாக அந்த தாடி முடியோடு இருக்கிறவங்க நல்லவனாக இருப்பான், இந்த மாதிரி ரொம்ப அப்படி இருக்கிறவங்க தான் வில்லனாக இருப்பான். ஸோ அந்த ஃபார்மில் வந்து ஒக்கட்டாகி நான் வில்லனாக இருக்கேன்னு நினைக்கிறேன். விடுதலை, விடுதலை வந்து ஆக்சுவலாக வெற்றிமாறன் சார்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லார் மாதிரியும் எல்லார் மாதிரியும் எனக்கு வெற்றிமாறன் டேரக்டர்னாலே வந்து ஒரு ஒரு செம்ம ஸ்டஃப்பாக இருக்கும் மூவிஸ் எல்லாமே. அவரோட ஃபேன் நான் டே ஒன். நான் நடிக்கிறேன் நடிக்கல, நான் சினிமாவில் இருக்கேன் இல்லை, அதெல்லாம் தாண்டி நான் வந்து ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ பார்ப்பேன் அவரோட படத்தை. ஸோ அப்படி இருக்கும்போது வடசென்னெல்லாம் எத்தனை முறை பார்த்தேன்னு எனக்கே தெரியாது, அவ்வளோ முறை பார்த்துருக்கேன் நான். திடீர்னு ஒரு நாள் ஃபோன், வேல்ராஜ் சார் கால் பண்ணார், கேமராமேன். அவர் கால் பண்ணி, ஆரியன் இப்போ இருக்கிற லுக்கு வந்து எனக்கு கொஞ்சம் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்களேன் அப்படின்னாரு. பண்ண உடனே உடனே கம்பெனிலேருந்து பேசினாங்க, இன்றைக்கி நைட்டே நீங்கள் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி போனது தான் வெறும் 3 days அப்படின்னு சொல்லி தான் ஃபஸ்ட்டு கூப்பிட்டு அந்த படத்தில். சரி, 3 days இல்லை, 1 day 1 hour கூட நம்ம போய் நடிச்சிடணும் வெற்றிமாறன் சார் படத்தில் அப்படின்ற ஐடியாவில் தான் நான் போனேன். நான் போனேன் பார்த்தா மோர் தென் ஒரு 35 days நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அந்த படத்தில். விடுதலையில் வந்து 35 days ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இப்படி தான் நடந்தது. திடீர்னு வேல்ராஜ் சார் கால் பண்ணி அந்த மாதிரி ஆரியன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டது தான் அது. சூப்பர் சூப்பர். ஸோ உங்களோட பேரே வந்து ஆரியன் அப்படின்னு இப்போ சொன்னீங்க, பேசுகிறப்ப யாருக்குமே உங்களை ஆரியனாக தெரியறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாருக்கும் உங்களை வந்து நீங்களே சொல்லியிருங்க அந்த பேர் பான் பராக் ரவி, இதில் தான் தெரியுது. ஸோ பான் பராக் ரவி, ஆரியன் ஸ்ரீனிவாஸ், ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்டான ஒரு பேர். எப்படி ஒத்துக்கிட்டீங்க, ஓகே எனக்கு இந்த பேர் பிடிச்சிருக்கு, ஓகே ஃபைன்? அதில் வந்து என்னென்னா, வில்லன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பெக்குலியரான பேர் இருக்கும். 3 வில்லன் இருப்பாங்க அந்த படத்தில், விஜய் சார் படம் திருப்பாச்சி. அதில் வந்து சனியன் சகட, ஒரு சீனியர் வில்லன் வந்து சனியன் சகட. பசுபதி நேம் வந்து பட்டாசு பாலு. டைரக்டர் சொன்னார், உங்கள் நேம் வந்து பான் பராக் ரவி அப்படின்னாரு. ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறப்பே ரொம்ப கேச்சிங்காக இருந்தது. ஒரு வில்லனோட நேம் பான் பராக் ரவி, என்னென்னா எப்போ பார்த்தாலும் பண்பராக போட்டுட்ருப்பான். அவனுடைய பல்லெல்லாம் வந்து கரையாயிடும் அந்த பல்லு, அந்த பாக்கு போட்டு போட்டு. ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். வெறும் பேர் மட்டும் நம்ம வைக்க போதில்லை பண்பராக ரவின்ட்டு, அதுக்குண்டான லுக்கை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஸோ அவர் ஆக்டராக அப்படி அதெல்லாம் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும்ல, நம்மளேருந்து வேற ஒரு கேரக்டராக நம்ம மாறுறோம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பேர் வந்து ரொம்ப கேச்சிங்காக இருந்தது. அதுதான் உங்களுக்கு பாப்புலாரிட்டி கொடுத்ததுன்னே சொல்லலாம் இல்லையா? கரெக்ட். ஸோ டில் டேட் பான் பராக் ரவினா எல்லாருக்கும் தெரியும். திருப்பாச்சி படத்தில் வில்லனாக இருந்தாருன்னா அதுக்கும் மேலே. ஆமாம், அதில் வந்து ஒரு சந்தோஷமும் இருக்குது, அந்த பேர் இன்னும் மாறாமையே இருக்கே அப்படின்னு கொஞ்சம் கஷ்டமும் இருக்குது. அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணி வேற பேரை மாற்றிருக்கணும், பட் அந்த பேர் இன்னும் ஸ்டில் இப்போ பார்த்தாலும் பான் பராக் ரவி. பான் பராக் ரவி, சூப்பர். ஸோ உங்களுக்கு கூப்பிட்ற பான் பராக் ரவி அப்படின்னா ஓகேவா உங்களுக்கு? இல்லை, ஆரியன் தான். ஆரியன் படத்தில் பான் பராக் ரவியாக பண்ணோம். ஸோ
ஆரியன்றது தான் என்னுடைய ஒரிஜினல் நேம். பல கேரக்டர்ஸ் பண்ணணும், ஒரே கேரக்டரில் வந்து ஸ்டேபிளாக இருக்கக்கூடாதுன்றது தான் ஐடியா. ஸோ ஒர்க்கிங் வித் விஜய் சார், அது உங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூ பர்ஃபார்மன்ஸ் இல்லையா, பான்பராக் ரவி கேரக்டருங்கிறது. ஸோ ஒர்க்கிங் வித் விஜய் சார், அவர் ஒரு பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ணுறப்ப எப்படி இருந்தது அந்த படத்தில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நான் வந்து ஒரு பிராண்ட் நியூ, அப்படியே வந்து சினிமாவில் நடிக்கணும் அப்படின்ற ஒரு பயங்கரமான உள்ள ஒரு ஒரு எண்ணம் இருக்கும். பட் எதுவுமே தெரியாது, நான் எப்படி ஆக்ட் பண்ண போகிறோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு வந்து ஆக்டிங் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்தது. நான் நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே ஃபேமிலி ப்ராப்ளத்தால் வீட்டிலேருந்து வெளியில் வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணி அப்போவே நான் டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்து சான்ஸ் கேட்டிருக்கேன். எனக்கு நடிக்கவே தெரியாது, இருந்தாலும் சார் நான் ஆமாம் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேயே வீட்டு விட்டு வந்து சார் நான் நல்லா ஷூட்டிங்லாம் நடந்தால் வேடிக்கை பார்ப்பேன், யார் சார் டைரக்டர், அது இருக்கார் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டைரக்டர் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். ஏதாவது ஒரு கேப் கிடைக்கும் போயிட்டு அப்படியே பயந்துட்டே பேசுவேன் உள்ளே. ஆனால் அந்த பயம் வெளியில் தெரியாது, சார் நான் நல்லா நடிப்பேன் சார் நான் அப்படின்னு. ஆ சரி தம்பி நான் சொல்கிறேன் அப்படின்ட்டுவாங்க. சரி ஹர்ட் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் நல்லா நடிப்பேன் நல்லா நடிப்பேன்னு சொல்லுவேன். ஆனால் எப்படா நடிப்பணும் போ அப்படின்ற ஒரு எண்ணம் வந்தது. பட் அதை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்து நம்ம ரொம்ப நல்லா நடிக்கணும் இருப்போம் அப்படின்றது உள்ள ஃபீடாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து அப்போது விஜய் சார் படம் இது அந்த லுக்கெல்லாம் பார்த்தோன்னே எனக்கு வந்து பேரஸ் சார் வந்து சூஸ் பண்ணிட்டார் இந்த கேரக்டர் வந்து நீங்கள் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் வந்து டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணார், டெஸ்ட் ஷூட்லாம் பண்ணி பார்த்துட்டு நான் சொல்கிறேன் சார் அப்படின்னாரு. அப்புறம் ஆர்பி சௌத்ரி சார் பார்த்தாங்க, விஜய் சார் பார்த்தாங்க, இந்த ரோல் வந்து இவர் தான் பண்ணுறாருன்னு. அதில் வந்து ஒரு திக் திக்கான டைம்லாம் இருந்தது, சார் வேறு ஒருத்தரை பண்ண போகிறாங்க, அவங்க ஹிந்திலேருந்து ஒரு ஒரு ஆக்டரை கொண்டு வர போகிறாங்க சார் அப்படின்ற மாதிரியான இதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி அந்த ஃபைனலி நான் அந்த ரோல் பண்ணது. விஜய் சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஜாலியாக பேசுவார், சிரிப்பார். ஒரு நம்ம புதுசாக வந்திருக்கோம் அப்படின்றதுக்காக அப்படியே ஒரு டிஸ்டன்ஸ் கீப்அப் பண்ணுறது அந்த மாதிரிலாம் இருக்காது. ரொம்ப கம்ஃபர்டபுள் நம்மளுக்கு பண்ணி விட்ருவார், ஜாலியாக பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ ஒரு பெரிய ஸ்டார் கூட ஒர்க் பண்ணிட்டு அங்கேயும் நம்ம நிறைய கற்றுக்கிருப்பீங்களா? யூ ஹவ் எக்ஸ்பீரியன்ஸ் லாட் ஆஃப் திங்ஸ். ஆமா கண்டிப்பா. உங்களை யாராவது வித்ய ஜாம்புல் மாதிரி இருக்கீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிருக்காங்க. ஓகே சூப்பர். ஸோ இப்போ ஒரு வில்லனை நடிக்கிறது வந்து ஒரு நெகட்டிவ் ஷேட் கரெக்டா? நம்ம ஒரு நார்மலா நம்மளுக்கு நேச்சர் இருக்கும், இயல்பா நம்மளுக்கு ஒரு நேச்சர் இருக்கும், சைலண்டா இருப்போம் இல்லை வேற மாதிரி இருப்போம். பட் ஒரு நெகட்டிவ் ஷேடாக பர்ஃபார்ம் பண்ணுறப்ப ஓகே இவன் இப்படி தான் நடிருக்கு அப்படின்ட்டு மக்கள் வந்து அதாவது அந்த ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு திட்டுவாங்க தெரியுமா, ஏ கொன்றாது எங்க விஜய் அப்படி இப்படின்ட்டு வந்து பேசுவாங்கல்ல. ஸோ நெகட்டிவ் ஷேட்னாலும் எனக்கு ஓகே ஐ லைக் இட் அப்படின்ட்டு, இல்லை பாசிட்டிவாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும், நெகட்டிவ் பெட் வேணாம் அப்படின்னு எனக்கு யோசிச்சிருக்கீங்களா? நான் வந்து வில்லனாக நடிக்கணும்லாம் இண்டஸ்ட்ரிக்கு வரல, ஒரு நடிகனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அது வந்து ஒரு இயக்குனருடைய பார்வையில் இவனை வந்து வில்லனாக யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிருக்காரு. அது அவருடைய பார்வை. அந்த படம் வந்து பிளாக் பஸ்டர் மூவி திருப்பாச்சு. ஸோ அவருடைய பார்வையில் எல்லாருமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இவர் வில்லன் வில்லன் வில்லன்ட்டு. ஆனால் அஸ் அன் ஆக்டராக எனக்கு வந்து எல்லா கேரக்டர்ஸும் பண்ணும், பாசிட்டிவ் பண்ணும் நெகட்டிவ் பண்ணும், இவன் பாசிட்டிவாக நெகட்டிவாக அந்த கதையில் வந்து இவன் எப்படி மாறப்போகிறான் அப்படின்ற மாதிரியான ட்விஸ்ட்லாம் இருக்கிற மாதிரியான கேரக்டர்ஸ் தான் பண்ணணுன்றது என்னுடைய உங்களோட ஆசை. பட் உங்களை எல்லாரும் வில்லனாக வில்லனாக. ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ ஒரு வில்லனாக நடிக்கிறப்ப வந்து நிறைய ஃபைட்டிங் பண்ணுறீங்க, கன்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஓடுறீங்க, அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ ஃபிட்னஸ் எவ்வளோ முக்கியம் இதுக்குன்னு இல்லை, பொதுவாகவே ஒரு 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 மனிதன் வந்து அவனுடைய வாழ்க்கையில் அவன் நல்ல சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னாலே அவன் வந்து ஃபிட்டாக இருந்தால் தான், யாருடைய இதை ஹெல்ப்பும் இல்லாமல் அவன் ஸ்டாமினாவோடு இருந்தால் தான் அவன் லைஃப் வந்து என்ஜாய் பண்ண முடியும், அவன் நினச்சதெல்லாம் பண்ண முடியும், பல இடங்களுக்கு ட்ராவல் பண்ண முடியும். அதில் வந்து பர்டிகுலராக இந்த மாதிரி வந்து ஆக்ஷன் சீக்வன்சஸ்லாம் பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர்னும் போது இன்னுமே அதை பற்றி ஒரு கான்ஷியஸ் இருக்கும். என்ன அன்ஃபிட்டாக சில இடங்களில் பண்ணியிருப்போம். நான் ஆரம்பத்தில் வரும்போது அவ்வளோலாம் வந்து சினிமாவுக்கு உண்டான ஒரு அவ்வளோ ப்ரிப்பரேஷன்லாம் நான் வரல. திருப்பாச்சி பண்ணும்போதெல்லாம் எனக்கு வந்து ஆக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்றலாம் எதுவுமே தெரியாது, சாதாரணமாக தான் வந்தேன். பட் அதில் பண்ணும்போது தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸஸ்லாம் பண்ணும்போது விழும்போது நம்ம தப்பாக விழுந்துட்டோம்னா எப்படி அடிபடும், எப்படி வந்து அதை டெக்னிக்கோடு விழுறது அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சிக்கும் போது இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ அப்போது நம்ம வந்து ஃபிட்டாக இருக்கணும், ஃபிட்டாக இருந்து நிறைய ஓக்கட் கிளாஸஸ்லாம் பண்ணணும். இந்த மாதிரி பாண்டியன் மாஸ்டர் கூட கிளாஸஸ்லாம் போயிருக்கேன் நான். அந்த அப்போ போய் தான் வந்து சிலம்பம் அப்புறம் வந்து ஃபைட்ஸு இது எல்லாமே கற்றுக்கிட்டது வந்து பாண்டியன் மாஸ்டர் கிட்ட தான். ஸோ இந்த கேரக்டர் பண்ணுறோம்னா ஃபிட்டாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும். ஏன்னா எங்கேயோ போயிருப்போம். இப்போது நான் விடுதலையில் வந்து பண்ணும்போது ஒரு 35 டேஸு ஒரு டீப் ஃபாரஸ்ட்டு, சிறுமலை ஃபாரஸ்ட். ஆமாம், சிறுமலை ஃபாரஸ்ட்டு. நைட் ஃபுல்லாக ஷூட் நடக்கும். நான் காலையில் 11 மணிக்கு போவோம்,
மார்னிங் 6:00 திரும்ப வருவோம். 6:00 ரூமுக்கு வந்துட்டு வந்த உடனே தூங்க முடியாது, வருவோம் அப்படியே கொஞ்ச நேரம் அந்த சின்னதாக ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு படுத்து தூங்குவோம், அவ்வளோதான், உடனே ரெடி ஆகணும். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளை வந்து அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நம்மளை பார்த்துக்கிட்டா தான், வச்சுக்கிட்டா தான், மற்ற நாளில் அப்படி வச்சுக்கிட்டா தான் இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஒர்க் வரும்போது நம்மளை வந்து கரெக்டாக பார்த்துக்க முடியும், பார்த்துக்க முடியும். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சீன் நடிக்கிறப்ப செம்மையாக அடிபட்டிருக்கா உங்களுக்கு? செம்மையாக அடிபட்டிருக்கா அப்படின்னா கண்டிப்பாக அடிபடாமலாம் இருக்கவே இருக்காது. என்ன நீங்கள் வந்து கம்போஸ்டாக என்ன ப்ரொஃபஷ்னல்ஸை வச்சு பண்ணாலும் இதில் வந்து பெரிய ஒரு ஜித்தன்கள்லாம் இருப்பாங்களே அவங்கள வச்சு நீங்கள் பண்ணிங்கனாலும் கண்டிப்பாக மிஸ் ஆக தான் செய்யும், அடியெலாம் விழ தான் செய்யும். அந்த மாதிரி விழுந்துருக்கேன், நிறைய அடிகள் நானும் அடிச்சிருக்கேன், என்னையும் நானும் அடி வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏன்னா இது வந்து தவிர்க்கவே முடியாது, அவரும் ப்ரொஃபஷ்னலாக தான் இருப்பார், நானும் இப்போ வந்து இது பண்ணிவிட்டு, பட் எங்கேயும் ஒரு அந்த டைமிங் மிஸ் ஆனால் போதும் அடி டம்னு விழும். ஸோ அதெல்லாம் இருக்கிறதான். ஆமாம் ஆமாம், சும்மா கிடைப்பாளா அப்படியே சுகுமாரின்ற மாதிரி சினிமானா சும்மா கிடையாது, இந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் தாங்கிட்டு தான் இருந்தாகணும். யோசிக்கிறது நல்லவனே காமிச்சு கடைசியில கெட்டவனா இருக்குது, கெட்டவனே காமிச்சு கடைசியில நல்லவனா இருக்குது. சோ அந்த மாதிரியான கரெக்டர். ஓகே, சோ ஏதாச்சும் டிஃபரண்டான ஸ்கிரிப்ட், அதாவது வில்லன் தவிர்த்து வேற ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரோலோட கேரக்டர் ரோலாக ஸ்கிரிப்ட் உங்களுக்கு என்றைக்கா வந்திருக்கா? வந்திருக்கு, பண்ணியிருக்கோம் அப்படி, அது அது ஒரு பெரிய ஹிட் ஆகலை, ஆனால் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி கேரக்டர்ஸ்லாம், வில்லன் இல்லாமல் ஒரு ஒரு பாசிட்டிவ் ரோல்லாம் பண்ணியிருக்கேன், இன்னும் அது ஒரு பெரிய ஆகலை. ஆகலை, ஓகே. அதே மாதிரி ஒரு சினிமாவில் வில்லனுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கோ அதே மாதிரி வில்லி ஏன், ஃபீமேல் வில்லிஸ் ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்த கேள்வியின் மூலமாக நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா, அந்த கேள்வி வந்து உங்களுக்கு வந்து வில்லியா நடிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு எடுத்துக்கிறேன். கரெக்டாக தெரிவிக்கிறீங்களா? எனக்கு எதுவும் இல்லைங்க, நான் கேட்குறேன். அதாவது ஒரு இப்போ ஏங்க ஒரு நிமிஷம், ரம்யா கிருஷ்ணன் படையப்பா அவங்க யார் அதில்? வில்லி தாங்க அந்த ஒரு ஒன்று தான், அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லுங்க, அதுக்கப்புறம் ஏதாவது அதே மாதிரி இன்னொன்னு வந்தது, நிறைய படங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஹீரோயின் கேரக்டர் வந்து. ஆனால் நம்ம தமிழ்நாடு வந்து எப்படிப்பட்ட நாடு, பெண்களை தெய்வமா பாக்குறவங்க, அதனால பெண்களை வந்து வில்லியா ப்ரொஜெக்ட் பண்றது வந்து டைரக்டர்ஸ் வந்து விரும்புறது இல்லை, ஆடியன்ஸ் விரும்புறது இல்லை, டைரக்டர்ஸ் விரும்புறது இல்லைன்றதோட ஆடியன்ஸ் விரும்புறது இல்லை. அவங்கள வந்து அப்படி ஒரு அம்மாவா தங்கச்சியா அக்காவா ஒய்ஃபா அப்படி பாக்குறானா தெரியல, அதனால வந்து அவங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கனால பெண்களை வந்து வில்லியா காட்டுறதுல. ஆனா நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கும் சொல்றேன், அப்படி ஏதாவது ஒரு ஐடியா இருந்தா நீங்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன், நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணி விடுங்க இல்லையா? ஓகே, ஸோ இப்போ ஒரு உங்களுக்கு வில்லன் ரோல் வருது அண்ட் அ பிக் பேனரில் ஒரு ஹீரோ ரோல் வருது, ஓகேங்களா, என்ன ரோல் நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? வில்லன் ரோலும் வருது, ஒரு படத்தில் யூ ஆர் அ வில்லன், மெயின் வில்லன், நீங்கள் தான் எல்லா படத்துலையும் மெயின் வில்லன் ஆச்சு, ஆனால் இன்னொரு படத்தில் யூ ஆர் த மெயின் ஹீரோ, வில்லன் வேற யாரோ இருக்காங்க, சரிங்களா, என்ன வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று தான் சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணுவீங்க, ஏன் சூஸ் பண்ணுவீங்க? என்ன இதுக்கு இல்லை, இப்போ நான் வந்து இல்லனா வில்லனா தான் பண்ணுவேன் அப்படி சொல்லணும் நினைக்கிறீங்களா? இல்ல நான் நினைக்கிறேன் ஹீரோ தான் பண்ணுவோம் நம்ம, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. ஒரு கதையும் வந்து எப்பவுமே ஹீரோன்றது வந்து நம்மளுடைய ஹைட் நம்மளுடைய பர்சனாலிட்டி அதெல்லாம் கிடையாது, அந்த கதை தான் ஹீரோ. அந்த கதை இப்போ அப்படி கொண்டு போச்சுன்னா அந்த கதையில நான் கதாநாயகனா நடிக்கிறத வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். சோ அதுக்கு தான் பிரிஃபரன்ஸ் கொடுப்பேன் நான். சோ ஹீரோவா பண்ணணும்னு ஆசை உங்களுக்கு இருக்கிறது? கதையின் நாயகனாக, கதையின் நாயகன் எல்லாருக்கும் இருக்குதுங்க, எல்லாரும் ஒரு ஹியூமன், யாரும் வந்து நான் வில்லன் அப்படின்றதுலாம் இல்லை, நம்மளுக்கு ஏதோ அந்த ட்ராக் செட் ஆகி அதில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம், அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா எல்லாத்துலயும் பண்ணணும் இல்லை, எல்லா ரோலும் பண்ணணும் இல்லை. அதே மாதிரி யாராவது உங்களை வந்து எங்கேயாச்சும் பார்த்துட்டு ஏ இவர் அவர் தான் அப்படின்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி பயந்து சார் அந்த மாதிரி கொஞ்சம் பயந்து இருக்கிறாங்களா? நேரில் நிறைய பேர் பார்ப்பாங்க, எல்லாருக்குமே தெரியும் பான் பராக்ரவின்ற ரோல் வந்து எல்லாருக்குள்ளேயும் பதிஞ்ச ஒரு ரோல். அது என்ன வந்து தியேட்டரில் மட்டும் இல்லை, பல முறை சேனல்ஸில் போட்டு போட்டு பார்த்து பார்த்து அது வந்து எல்லாருக்குமே அந்த ரோல் தெரியும். பட் அப்போ இருக்கிற லுக்குக்கும் இப்போ இருக்கிற லுக்குக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கனால இவர் எங்கேயோ பார்த்துருக்குமே அப்படின்ற அந்த ஒரு டவுட்டோடவே பார்ப்பாங்க. அந்த டவுட் எனக்கும் தெரியும் சார், ஆமாங்க நான் தாங்க, சாரும் தான் கேட்பாங்க, ஆமாங்க நான் தாங்க சார்,
அடையாளமே தெரியல சார் அப்படின்வாங்க. ஸோ நான் எல்லாருமே ரெகனைஸ் பண்ணிப்பாங்க. ஓகே, அதே மாதிரி கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீங்கள் கொஞ்சம் நார்த் இந்தியன் லுக்கில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு பாலிவுட்ல எல்லாம் சான்ஸ் வந்திருக்கா, வில்லன் ரோல் இல்லை ஹீரோ ரோல் அந்த மாதிரி? அண்ட் ஏன் நீங்கள் நீங்களாக போய் அப்ரோச் ஏன் பண்ணலை? கரெக்டு இல்லை, என்னுடைய ஒரு சைடு என்னென்னா, நான் வந்து இந்த ஆக்டிங்கு அதுக்குண்டான ஒரு அந்த அதை அதை வந்து ஃபிட் பண்ணிக்கிறது இதுலேயே என்னுடைய டைமெல்லாம் எக்ஸ்பென்ஸ் இது பண்ணுறேனே தவிர, மார்க்கெட்டிங்கில் நான் வந்து கொஞ்சம் வீக்கு தான். மார்க்கெட்டிங், ஆமாம் ஆமாம், நம்மளை கொண்டு போகணும்ல, எதுவாக இருந்தாலும் நம்மளை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்குண்டான ஒரு முயற்சி இருக்குல்ல, அந்த முயற்சியில் மேபி நான் கொஞ்சம் வீக்காக இருக்கணும்னு தெரில. ஆனால் இதுக்கு மேலே நான் அதை வந்து என்ன நான் ப்ரமோ பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறீங்க? ஓகே, ஸோ பாலிவுட்ல உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா போவீங்களா? என்னங்க இது, ஹீரோவா நடிச்சா, ஹீரோவா நடிச்சா பண்ணுவீங்களா, பாலிவுட்ல கிடைச்சா போவீங்களா, ஹாலிவுட்ல கிடைச்சா போவீங்களான்னா கண்டி என்னங்க, அதுக்கு தானே சில பேர் போக மாட்டாங்க. அதனால யாருங்க அவங்க, அவங்க காட்டுங்க கொஞ்சம் இருக்காங்க. இல்ல எனக்கு வந்து அதாவது லிங்குவிஸ்டிக்கா நம்ம எங்க கனெக்ட் ஆகும், நான் வந்து லாங்குவேஜ் தெரியாமையே கன்னடா மூவிலாம் நடிச்சிருக்கேன் நான். ஸோ அதனால் வந்து எல்லா லாங்குவேஜஸ்லையும் கலாம், ஆர்ட்டுக்கு வந்து லாங்குவேஜே கிடையாதுன்னு வாங்க. ஸோ இது இந்த லாங்குவேஜ் பெருசு, இந்த மார்க்கெட்டாக வேணால் ஒரு பெருசாக இருக்கலாமே தவிர, ஆக்டிங்கிறதுக்கு வந்து எங்கே வேணால் போய் எப்போ வேணால் என்ன வேணால் பண்ணலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகே, கரெக்ட். சூப்பர். ஸோ உங்களோட மறக்க முடியாத ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். எந்த படத்தில் என்றைக்கு நீங்கள் வந்து ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணீங்க, ஓகே நம்ம சினிமாக்குள்ளே வந்தோம், இந்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம், ஐ ஃபீல் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப், ஃபீல் பிளெஸ்ட்? ரொம்ப நல்ல க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க. என்னென்னா, நான் வந்து நைன்த்து படிக்கும் போது வீட்டை விட்டு ஓடி வந்து ஹோட்டல்ஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு சினிமா ஷூட்டிங்ஸ்லாம் போய் பார்ப்பேன். அப்படியே ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிற பையன் ஒரு ஷூட்டிங் பார்த்தா எப்படி இருக்கும் அவனுக்கு, இதெல்லாம் யாரோ எங்கேயோ எப்பா அப்படின்னு அவ்வளோ ஆச்சரியமாக பார்த்தோம் நான் சினிமாவை. டைரக்டர்ஸ் கிட்ட போய் பேசுகிறதுக்கோ இல்லை ஒரு ஆக்டர்கிட்ட போய் பேசுறதுக்கோ அவ்வளோ ஒரு பயம் இருக்கும் எனக்கு. ஸோ நம்ம அந்த இடத்துலேருந்து வந்திருக்கோம், இன்றைக்கி நம்ம ஒரு ஆக்டராக இருக்கோம் அப்படின்றது ஒரு ஒரு ப்ரௌடான மூமெண்ட்டு தான் நான் நினச்சிக்கிறேன். ஸோ அதுவே நல்லாயிருக்கு. ஒரு ஏதோ ஒரு எய்மோடு நம்ம வந்தோம், அந்த எய்மில் தான் நம்ம இருக்கோம், அதுக்கு நேரில் தான் இருக்கோம் நம்ம அப்படின்றதே வந்து அதுதான் மறக்க முடியாத ஒரு சந்தோஷப்பட்டுப்பேன். இப்போது வெற்றி சார் படம் பண்ணும்போது கூட ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா வெற்றிமாறன் சாரை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். அவர் வந்து அவர் படத்தில் ஒரு ஆக்டர் வந்து ஒரு ஒரு கேரக்டருக்கு ஒரு ஆக்டரை சூஸ் பண்ணுறாரு அப்படின்னா அவங்கள வந்து ஸ்பாயில் பண்ணவே மாட்டார். அவங்கள வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு ஒரு இண்டிவிஜுவாலிட்டியை வந்து அப்சர்வ் பண்ணி அதை வந்து ஸ்க்ரீனில் கொண்டு வருவார். ஸோ அந்த மாதிரி டைரக்டர்ஸ் கூட பண்ணும்போது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா சினிமாவை நேசிக்கிற ஒரு பர்சனாலிட்டி வரலாம். ஸோ அவ கூட நம்மளும் டை அப் ஆயிருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறீங்க. விடுதலை படத்தை பற்றி இன்னும் நிறைய தகவல்கள் தெரிஞ்சுக்கலாம்.